நான் தான் உணர்மல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சம்மன் கோயிலில் 7வது நாளாக ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்னையோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரதம். வெறும் மாதிரியில் மட்டும்தாங்க இன்றைக்கி ஸ்பெஷல். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பெஷலும் இல்லை, ரதமும் இல்லை, பல்லாக்கும் இல்லை. அதனால் மார்னிங்கில் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலாண்ட வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரதத்தை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் பேக் சைடில், எனக்கு பேக் சைடில் தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளே போயிட்டு அம்மன் எப்படி ரெடி ஆகிட்டு வெளியே வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு உள்ள க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் போக போக எப்படி சேஞ்ச் ஆகும்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் உங்களுக்கு போக போக காட்டுறேன், பாருங்கள் மறக்காமல். டோட்டலாக கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 8:22. இந்த சாமி வந்து கோயில் ஃபுல்லாக சுற்றி வந்ததுக்கு அப்புறம்னா அம்மன் வந்து ஒரு கால் மணி நேரம் வச்சு வெளியே வருவாங்க, உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரதத்தில் கலசத்தை செட் பண்ண எடுத்துகிட்டு போகிறாங்க, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அம்மனை எடுத்துகிட்டு வர உள்ளே போயிருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு கிளிப் ஒன்று காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 2 டேஸாக தான் மார்னிங்கில் வரேன். அந்த 2 டேஸில் இன்றைக்கே மட்டும்தான் ஆதிசங்கரர் வந்து நான் இப்போ மார்னிங் எடுத்து வரத்தை நான் பார்த்துருக்கேன். பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தா யாகசாலையில் வந்து அம்மனுக்கு வந்து ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம் தான் அம்மன் வந்து வெளியே போவாங்க, உங்களுக்கு காட்டுறேன், அதையும் இன்றைக்கி வந்து நான் என்ஜாய் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மன் வந்து வெளியே வரும்போது வந்து எல்லாரும் தூக்கிட்டு ஓடி வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன், பாருங்களேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மன் வந்து அந்த ரதத்தை மூணு சுற்று வந்ததுக்கப்புறம் தான் அம்மனை வந்து அந்த ரதத்தில் வைக்கிறாங்க. பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அம்மனை க்ளோஸ் ரேஞ்சில் காட்டுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மோஸ்ட்லி நான் கேமரா பார்த்து தான், அதான் டிஸ்பிளே பார்த்து தான் நான் பேசுவேன். இன்றைக்கி மட்டும்தான் அம்மனை பார்த்து நான் டேரெக்டாக அப்படியே சைட்லேருந்து பேசுகிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லியுமே ஃபோன் டிஸ்பிளேவோட டிஸ்பிளே தான் பார்த்து பேசுவேன். ஆக்சுவலி இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நேரில் பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அலங்காரம் எல்லாமே. அம்மனை வந்து நான் க்ளோஸ் ரேஞ்சிலேருந்து ஃபோட்டோ எடுத்தேன், அந்த கிளிப்பில் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இம்ப்ரெசிவ் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தர் வந்து அம்மனை வந்து ஃபுல்லாக வீதி ஃபுல்லாக சுற்றி வந்ததுக்கப்புறம், அதாவது அங்கப்பிரதேசம் பண்ணதுக்கப்புறம் தான் அம்மனை வந்து பூ போட்டாங்க. அதையும் நான் உங்களுக்கு வீடியோ கிளிப்பில் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பேர் பக்தர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீதி ஃபுல்லாக சுற்றி வந்தாங்க போல. நான் சரியாக கவனிக்கலை, பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த கலசத்தை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபோனோட ஜூமி வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். கிளியராக இருக்குமா இல்லையான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி அவர் அங்கப்பிரதர்சனம் பண்ணி அம்மன் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பூவே அம்மனுக்கு போட்டாங்க. உங்களுக்கு அதே உங்களுக்கு பட்டு அங்கே நடந்தது என்னென்னா, அவங்க ரதத்தையே தூக்கிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலி. அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், அதையும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அடுத்த கிளிப்பு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க ராஜவீதியெல்லாம் இணையிற இடத்துலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் இந்த கோயில் என்ன கோயில் பார்த்தீங்கன்னா, கச்சிஸ்தநாதர் கோயில்னு சொல்லுவாங்க.
அந்த கோயிலில் வந்து எல்லா ராஜவதியும் இணையிற இடம் அது, பாருங்கள். உங்களுக்கு அதையும் வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன். உங்களுக்கு ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு கிளிப் ஒன்று காட்டுறேன், அதை பாருங்கள். அம்மன் வந்து அவ்வளோ அருமையாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கத்திருஷ்ணநாதர் கோயிலாண்டது ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கழித்து தான் அம்மன் வந்து அங்கேருந்து புறப்படுவாங்க. உங்களுக்கு அதையும் காட்டுறேன், பாருங்கள். அதுக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் இருப்பார், உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் ஆதிசங்கரெலாம் பார்க்கவே முடியாது, கோயிலாண்டெல்லாம் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இப்போ தான் இவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் என்னால் பார்க்க முடியுது, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் ராகவ், ஒரு பெரிய யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவரோட வீடியோஸும் போயிட்டு பாருங்கள். பாய்.